இன்னைக்கு ஆரியா அனிதா சமையலில் ரவை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயை சூடு பண்ணிவிட்டு 2 குழிக்கரண்டி நெய், 1/4 teaspoon சீரகம், 1 பங்கு சீரகம்னா 2 பங்கு மிளகு சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும் வாசனையாக. இது பொரியட்டும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அடுத்து முந்திரி, இப்போ பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கலாம். லைட்டாக ஃப்ரை ஆகிக்கட்டும். அடுத்து லைட்டாக ஃப்ரை ஆனோம்னா கருவேப்பிலையை சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, கருகிடக்கூடாது. லைட்டாக ஃப்ரீ ஆனோன்னே நாம் ரவையை சேர்க்க போகிறோம். அடுத்து நான் இன்னைக்கு 2 கப்பு ரவை சேர்க்குறேன். இதை சிம்மில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப வேணாம், லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். ரவை இப்போ லைட்டாக வறுத்தாச்சு. அடுப்பை சிம்மில் போட்டே தான் இதை பண்ணணும். அடுத்து பருப்பு, பாசி பருப்பு. சில பேருக்கு நிறையா போட்டால் பிடிக்கும், சில பேருக்கு கம்மியாக போட்டால். இந்த இதில் சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சுடுதண்ணியை கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இப்போது தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காக சுடுதண்ணி ஊற்றுறோன்னா கெட்டியாக இல்லாமல் இருக்கும், கெட்டி பிடிக்காது. இப்போது பொங்கல் தயாராகிடுச்சு. ரவை பொங்கல் ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. எல்லாம் ரெடி பண்ணி வச்சா ஈஸியாக முடிச்சிடலாம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுடைய ரவை பொங்கல் தயாராகிடுச்சு. வீட்டில் ரவை பொங்கல் செய்து பாருங்கள், நல்லாயிருக்கும். சட்னியும் சாம்பாரும் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.